செலாவையா சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று கடந்த 27ஆம் தேதி சிறையில் இருந்து சிறைச்சாலை நிர்வாகத்தின்படி முறைப்படி விடுதலை செய்யப்பட்ட சசிகலாவிற்கு கடந்த 21ஆம் தேதி கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு பெங்களூருவில் உள்ள விக்டோரியா அரசு மருத்துவமனையில் கடந்த 10 நாட்களாக சிகிச்சை பெற்று வருகிறார். மூச்சு திணறல், உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சசிகலா தற்பொழுது இந்த மருத்துவமனையில் விக்டோரியா அரசு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். அவரை அழைத்து வருவதற்காக கொண்டு செல்லப்பட்ட தற்பொழுது காரும் தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக கொடி கட்டிய அந்த காரில் சசிகலா வெளியே அழைத்து வரப்பட உள்ளார். தற்பொழுது அதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மருத்துவமனையிலிருந்து முறைப்படி அவர் சற்று நேரத்திற்கு முன்பாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது அவரை அழைத்து வருவதற்காக டிடிவி தினகரன், விவேக், அவரது உறவினரான விவேக் உள்ளிட்ட அனைவரும் மருத்துவமனை வளாகத்தில் இருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அவர் மருத்துவமனை வளாகத்தை விட்டு கார் மூலமாக வெளியே வர இருக்கிறார். அவர் மருத்துவர்களின் அறிவுரைப்படி இங்கேயே தங்கி ஒரு 10 நாட்களுக்கு வீட்டு தனிமையில் ஓய்வு எடுப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆனேகால், ஜெயா நகர் உள்ளிட்ட மூன்று இடங்களில் அவர் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் தற்பொழுது சசிகலா விக்டோரியா அரசு மருத்துவமனை வளாகத்திலிருந்து வெளியே வரவிருக்கிறார். அவரை காண்பதற்காக அவரது ஆதரவாளர்களும் மருத்துவமனை முன்பாக காத்திருக்கிறார்கள். இதற்காக காவல்துறை பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. 4 ஆண்டுகள் சிறைவாசம் முடித்த பின்பு கடந்த 27ஆம் தேதி சசிகலாவை காணவிருந்த அவரது ஆதரவாளர்களுக்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது, ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. தற்பொழுது அவரை காண்பதற்காக பெங்களூருவில் உள்ள விக்டோரியா அரசு மருத்துவமனை முன்பாக அவரது ஆதரவாளர்கள் வரவேற்பு கோஷங்கள் எழுப்பியபடி காத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சசிகலா வெளியே வர இருக்கிறார். குறிப்பாக இந்த 4 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் சசிகலா வாழ்வில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் அவருக்கு அரசியலில் பல்வேறு சவால்கள் இருந்த நிலையில் அவரது வரவை எதிர்நோக்கி அவரது ஆதரவாளர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையில் சசிகலா தற்பொழுது விக்டோரியா அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். லாவண்யா, கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு சிறைவாசம் முடித்து அதை தவிர விடுதலையாகும் தருணத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த சசிகலா தற்பொழுது விக்டோரியா அரசு மருத்துவமனையில் இருந்து அதிமுக கொடி கட்டிய வாகனத்தில் வருகின்ற இந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சசிகலா வருகையை பார்ப்பதற்காக இங்கே அவரது ஆதரவாளர்கள் ஏராளமானோர் காத்திருக்கிறார்கள். அதாவது காலை முதற்கொண்டே 100க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் குறைந்த வண்ணம் இருந்த நிலையில் சசிகலாவை அவரது காப்பாளர்கள் மிகுந்த பாதுகாப்போடு அந்த காரில் அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லாவண்யா, தற்பொழுது சசிகலாவின் சார் வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை காண்பதற்காக அவரது ஆதரவாளர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் முந்தி அடித்துக்கொண்டு கார் அருகாமையில் வருகின்றனர். அவர்களை தடுப்பதற்காக காவல்துறையினர் அவர்களை தடுக்கின்ற காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடன் டிடிவி தினகரன், ஜெயானந்த், விகாஸ் உள்ளிட்டோர் பின்தொடர்ந்து காரில் செல்கின்ற காட்சியும் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக சசிகலாவின் விடுதலைக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆவதற்கான ஒரு எதிர்பார்ப்போடு அரசியல் வட்டாரத்தில் தமிழகத்தில் ஒரு அரசியல் எதிர்பார்ப்பும் இருந்தது. அதே போல இங்கே கூடியிருந்த அவரது ஆதரவாளர்களும் காத்திருக்கக்கூடிய நிலையில் விக்டோரியா அரசு மருத்துவமனையிலிருந்து தற்பொழுது கார் மூலமாக வெளியே வந்த சசிகலா அவர் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி வீட்டு தனிமையில் இருப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் எந்த இடத்திற்கு சென்று மருத்துவர்கள் அறிவுரைப்படி அந்த 10 நாட்கள் ஓய்வு, அதாவது 10ஆம் தேதி வரைக்கும் எந்த வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்கிறார் என்ற விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். தற்பொழுது அவர் கார் செல்ல முடியாத அளவிற்கு அங்கே கூடியிருக்கின்ற கூட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மெல்லமாக அவரது கார் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இங்கே கூடியிருக்கின்ற அவர்களது ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் 4 ஆண்டுகளுக்கு பிறகு சசிகலாவை காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஓட்டத்தோடு முந்தி எடுத்துக்கொண்டு கார் அருகாமையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவரை தடுத்து நிறுத்தும் பணியில் கர்நாடக போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். லாவண்யா.
மோகன்ராஜ் சசிகலா டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் அவருக்கு அவருடைய உடல்நலம் குறித்து எதுவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா? ஏனென்றால் மூன்று இடங்களில் அவர் தங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கதான் சொல்லியிருந்தீங்க. அவர்கள் எங்கு தங்கி இருப்பார் என்பது போன்ற விவரங்கள் எதுவும் தெரிய வந்திருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது சசிகலா கடந்த 10 நாட்களாக மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பில் இருந்த சூழ்நிலையில் கடந்த 3 நாட்களாக அவருக்கு செயற்கை சுவாசம் இன்றி இயல்பான சுவாசத்தில் அவர் இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இந்த கொரோனா காலகட்டத்தில் அவருக்கு அவ்வப்போது சில உடல்நிலையில் சில பாதிப்புகள் ஏற்பட்டது, அதாவது உயர் ரத்த அழுத்தம் அதிகரித்தது, ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்தது போன்ற பிரச்சனைகள் இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் அவர் தற்பொழுது முழுமையாக அதுபோன்ற இணை நோய்கள் பிரச்சனையில் இருந்து அவர் உடல்நிலை சீராக இருப்பதாகத்தான் மருத்துவமனை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல கொரோனாவால் பாதிக்கப்பட்டவருக்கு என்ன விதமான சிகிச்சை 10 நாட்களுக்கு வழங்கப்படுமோ அது போன்ற அனைத்து சிகிச்சைகளும் முறையாக வழங்கப்பட்டு அவர் முறைப்படி அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் அனேகால் அல்லது ஜெயா நகர் மற்றும் அரசு மருத்துவமனை விக்டோரியா மருத்துவமனைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வீடு என 3 வீடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் எந்த வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்வதற்காக அங்கே அழைத்துச் செல்லப்படுவார் என்பது தெரிய வரும். லாவண்யா மோகன்ராஜ் நீங்க இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, சசிகலா சிகிச்சை முடிந்து தற்போது டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் செல்லும் வாகனத்தில் அதிமுக கொடியானது பொருத்தப்பட்டிருப்பதாக செய்தியாளர் மோகன்ராஜ் தெரிவித்திருந்தார். மேலும் அவர் சென்னைக்கு எப்போது வருவார் என்பது போன்ற தகவல்கள் இருக்கிறதா? அதிமுகவின் கட்சி கொடி சசிகலாவின் காரில் இடம்பெற்றிருக்கிறது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று கேட்டிருந்தால், அதிமுக மின் பொதுச் செயலாளராக அவர் சில காலங்கள் இருந்தார். அதன் பின்னராக தற்போது ஒருங்கிணைப்பாளர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் கட்சியை வழிநடத்தி செல்கிறார்கள். ஆனால் சசிகலா வெளியே வந்தால் நிச்சயமாக சட்ட போராட்டம் மூலமாக அதிமுக தொடர்பான சட்ட போராட்டங்களில் இறங்குவார் என்று அவர் அது வழக்கறிஞர் சொல்லியிருந்தார். அதே போல நமது எம்ஜிஆர் நாளிதழிலும் அது சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது நேற்றைய தினத்தில். இந்த தருவாயில் இன்றைய தினம் அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படும் சூழ்நிலையில் அவரது காரில் அந்த கொடி இடம்பெற்றிருப்பதை நாம் முதலாக சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த காரில் அந்த கட்சி கொடி, அதிமுக கட்சி கொடியானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் சசிகலா சட்ட போராட்டத்துக்கான தயாராகி விட்டாரா என்ற ஒரு கேள்விக்கு விடையாக கூட அதை பார்க்கலாம். அல்லது அவர் தனது அரசியல் நிலைப்பாட்டை தெரிவிக்கும் வண்ணமாக அதிமுக கட்சி கொடியை அதில் வைத்திருக்கலாம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக அது பார்க்கப்படுகிறது.